இதனிடையே கோபுண்ணேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் அக்னி வீரன் கருப்புசாமி சப்தகண்டிகள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கோபுண்ணேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் அக்னி வீரன் கருப்புசாமி சப்தகண்டிகள் திருக்கோவில் திருப்பணிகள் செவனே நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவினையொட்டி நேற்று இரவு முதல் கலசங்கள் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு மூன்று கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளத்துடன் சிவாச்சாரியார்கள் கலசங்களை சுமந்து வந்து அருள்மிகு அக்னி வீரன் கருப்புசாமி விநாயகர் சப்தகன்னிகளுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து இறைவனின் அருளை பெற்றுச் சென்றனர். கொரோனா ஊரடங்கை முன்னிட்டு கும்பாபிஷேகத்திற்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமே வந்திருந்தனர். விழாவினை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.